Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இயற்பியல் மற்றும் அண்டவியல் துறையில சிறந்த வல்லுநரா இருந்த ஸ்டீபன் ஹாக்கிங் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். அவர் Black Hole பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அத பத்தின சில தகவல்கள் அப்புறம் அவரோட வீல் சேர் வந்து ரொம்ப ஸ்பெஷலா நிறைய பேரால பேசப்பட்டு சோ அத பத்தின சில தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். Stay tuned. வெல்கம் பேக். ஜனவரி 8, 1942 இங்கிலாந்துல பிறந்தவர் தான் ஸ்டீபன் ஹாக்கிங். ஆனா தன்னோட 21வது வயதுல ரொம்ப அரிதான நோயான ALS என்ற நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டார். இந்த நோய் பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய தசைகளை செயலிழக்க செய்யும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பேசுறது, வாயை மெல்றது, நடக்கிறது இந்த போன்ற இயக்கங்களெல்லாம் இது வந்து தடை செய்யும். இந்த நோய் பெரும்பாலும் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஆனா இவருக்கு 21 வயசுலயே வந்தது. அப்ப இருந்த மருத்துவர்கள் இவரு அடுத்த 2 வருடத்துக்கு தான் வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடம்பு செயலிழந்தாலும் தன்னோட மூளை இயங்கும் வரை தன்னால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தார். அவரோட தன்னம்பிக்கை அவரை கைவிடல. அவரு 76 வயசு வரைக்கும் உயிரோட இருந்து மார்ச் 14, 2018 காலமானார். ஸ்டீபன் ஹாக்கிங் தன்னோட அதிகபட்சமான வாழ்நாள் வீல் சேர்ல தான் இருந்திருக்கார். அதுலயும் அவரு 1980 பிற்பகுதியில் இருந்து 1990 முற்பகுதி வரைக்கும் பயன்படுத்தின ஒரு ரெட் வீல் சேர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஏலத்துக்கு வந்தது. லண்டனில் நடந்த இந்த ஏலத்தின் போது 30 வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 500 பேர் ஏலத்துல பங்கேற்றாங்க. இந்த ஏலத்தின் முடிவில் அந்த ரெட் வீல் சேர் 2,85,00,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த அளவு ஸ்டீபன் ஹாக்கிங்கோட சேர் விற்கப்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அவரோட சேர் உட்பட அவர் பயன்படுத்தின வேறு 21 பொருள்களும் ஏலத்துக்கு வந்தது. இவை அனைத்துமே 13,19,00,000 ரூபாய்க்கு அந்த ஏலத்தின் போது விற்கப்பட்டது. இவ்வளவு விலை கொடுத்து அவர் பயன்படுத்தின பொருளை வாங்குற அளவுக்கு அவருக்கு உலகம் முழுவதுமா விசிறிகள் இருந்திருக்காங்க. 1985 இவருக்கு ஏற்பட்ட கடுமையான நுமோனியா நோயால் இவருக்கு தொண்டை வழியா மூச்சு குழாயில ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து பேசும் திறனை இழந்துட்டாரு. ஏற்கனவே ALS நோயால் கை கால்களை செயலிழந்த இவர் பேச்சு திறனையும் இழந்தப்போ மற்றவர்களிடம் தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. அந்த சமயத்துல அவர் வந்து தொடர்பு கொள்றது பாத்தீங்கன்னா புருவத்தை அசைச்சு மட்டும்தான் தொடர்பு கொள்வார். அதாவது யாராச்சும் வந்து கார்ட்ஸ்ல வந்து சில லெட்டர்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அந்த லெட்டர்ஸை பார்த்துட்டு அவர் வந்து சரியான லெட்டர் இருந்ததுன்னா, அவர் தொடர்பு கொள்ள வேண்டிய சரியான லெட்டர் இருந்ததுன்னா அவர் வந்து புருவத்தை அசைப்பார். இப்படிதான் கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருந்தது. ஆனா இது ரொம்பவே கடினமா இருந்தது. அதனால 1986 வேர்ட் பிரஸ் அப்படிங்கிற கம்பெனியோட தலைமை நிர்வாக அதிகாரியான வால்டர் வோல்டாஸ் அப்படிங்கிறவர் ஈக்குவலைசர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இவருக்காக உருவாக்குனார். இந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட 3,000 வார்த்தைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீபன் ஹாக்கிங்கோட வீல் சேர்ல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து இவருக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கும். அவர் வந்து சரியான வார்த்தை, அவருக்கு தேவையான வார்த்தை வரும்போது இந்த பட்டன் பிரஸ் பண்ணுவாரு. அந்த வார்த்தையை அந்த கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கும். இந்த மாதிரி அவர் வந்து வார்த்தைகளை வச்சு வாக்கியங்களை உருவாக்குற மாதிரி அந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கும். அதனால வந்து அவர் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணோம்னா ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துதான் வந்து அவரால் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இவருக்காகவே ஒரு சின்ன மினி கம்ப்யூட்டர் உருவாக்கி அவரோட வீல் சேரில் பொருத்தி இந்த ஈக்குவலைசர் சாஃப்ட்வேரையும் அந்த மினி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செஞ்சு ஸோ அந்த எங்கே போனாலும் அவர் அந்த மினி கம்ப்யூட்டர் வச்சு அவர் வீல் சேர்லேருந்தே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 1997 இவரோட வீல் சேரில் இருக்கிற கம்ப்யூட்டரில் வந்து ஒரு வாய்ஸ் சிந்தசைசரை பொருத்துனாங்க. இந்த வாய்ஸ் சிந்தசைசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறத வந்து படித்து காட்டும். ஒரு ஸ்பீக்கர் வழியாக படித்து காட்டும். இந்த சாஃப்ட்வேரை உருவாக்குனது இன்டெல் கம்பெனி. இது வந்து ஒரு சின்ன ஒரு டேப்லெட் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மூலமா அவரோட வீல் சேர்ல பொருத்தி இந்த சாஃப்ட்வேர் வந்து இயங்கிட்டு இருக்கும். இந்த ஈக்குவலைசர் அப்படின்னு பார்த்தீங்களா அந்த சாஃப்ட்வேர் மாதிரியே தான். இதுலேயும் வந்து வார்த்தைகளை வச்சு வாக்கியங்கள் உருவாக்கும். ஆனால் உருவாக்குறதோட இல்லாமல் அதை வந்து இது வந்து படிச்சும் காட்டும். அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது உருவாகின காலகட்டத்தில் இருந்த தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு ரோபோட் வாய்ஸ் மாதிரி தான் அவங்களால உருவாக்க முடிஞ்சுது. ஆனால் காலப்போக்கில் தொழில்நுட்பம் வளர வளர இந்த ரோபோட் வாய்ஸ் இல்லாமல் உண்மையான ஒரு நேச்சுரலாக ஒரு மனிதன் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வாய்ஸ் சிந்தசைசரை உருவாக்குனாங்க. ஆனால் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து இல்லை, எனக்கு அந்த ரோபோட்டிக் வாய்ஸ் தான் வேணும், ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வாய்ஸ் தான் வந்தது, ஸோ அதுவே தான் கடைசி வரைக்கும் என்னோட வாய்ஸாக இருக்கணும், என்னோட தனித்துவத்தை அது வந்து காட்டும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவரோட அந்த வாய்ஸ் சிந்தசைசர் சாப்பிட பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் பேசுகிற மாதிரி தான் இருந்திருக்கும். வருடங்கள் போக போக அவருக்கு இருந்த ALS நோயோட தீவிரம் அதிகமாகும் போது அவர் வந்து முன்ன கம்யூனிகேட் பண்ணுறது விரல்களை அசைச்சு அந்த பட்டன் கிளிக் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறீங்களா, அது கூட அவரால் பண்ண முடியாமல் போகுது.
போச்சு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு வேறு வகையில் ஏதோ ஒரு இதில் கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசித்தப்போ அடுத்து அவங்க தேர்ந்தெடுத்த வழி பார்த்தீங்கன்னா, அவரோட கண்ணாடியில் ஒரு சின்ன சென்சார் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சென்சார் என்ன பண்ணுனா, அவரோட கண்ணத்தோட அசைவை அதனால் உணர முடியும். இப்போ முன்ன வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி நிறைய வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தைகள் வந்து அவருக்கு தேவையான வார்த்தை வரும்போது அவர் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதை வந்து தேர்ந்தெடுப்பார். அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த கண்ணத்தை வந்து அவர் அசைப்பார். கண்ணத்தை அவர் அசைக்கும் போது அந்த அசைவை அந்த சென்சார் உணர்ந்து அந்த வார்த்தைகளை அது வந்து செலக்ட் பண்ணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுறது பதிலாக அந்த கண்ணத்தை அசைக்கிறது மூலிமா அவரால் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி உருவாக்குனாங்க. ஆரம்ப காலங்களில் அவரால் நிமிஷத்துக்கு 15 வார்த்தைகள் உருவாக்குற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த நோயோட தீவிரம் அதிகமாக நிமிஷத்துக்கு 1-2 வார்த்தைகள் தான் அவரால் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இதை சமாளிக்க விஞ்ஞானிகள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக பயன்படுத்தினாங்க. அதாவது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு அடுத்து அவர் என்ன வார்த்தை சொல்லுவார் அப்படிங்கிறத முன்கூட்டியே அந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்சு அந்த வார்த்தையை அவர் முன்னாடி கொண்டு வந்து காட்டும். எடுத்துக்காட்டுக்கு இது வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம மெசேஜ் டைப் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு வார்த்தையை டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்து என்ன வார்த்தை வரலாம் அப்படிங்கிறது அதுவே சஜஸ்ட் பண்ணும். இதே மாதிரி தொழில்நுட்பம் தான் அவரோட கம்ப்யூட்டர்லேயே பயன்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய வந்து மெசேஜ் டைப் பண்ணியிருப்போம். அதை வச்சு நம்ம எந்த மாதிரி மெசேஜ் டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறத அதை ஸ்டடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா, ஓகே இந்த வார்த்தை வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்போ அடுத்தது என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த வார்த்தையை கொண்டு வந்து காட்டும். இதே மாதிரி தான் அவரோடலையும் அவர் எப்படியெல்லாம் வாக்கியங்களை டைப் பண்ணார் அப்படிங்கிறத அந்த கம்ப்யூட்டர் ஸ்டடி பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான வார்த்தைகளை அதுவே முன்கூட்டியே கொண்டு வந்து காட்டுற மாதிரி பண்ணாங்க. இதனால் அவர் கம்யூனிகேட் பண்ணுற ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாச்சு. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இவர் வந்து மேடை பேச்சுகளை கடைசி வரைக்கும் கொடுத்துருக்காரு. இதை எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவர் முன்கூட்டியே தான் வந்து மேடையில் என்ன பேசணும் அப்படிங்கிறத வீட்டில் உட்காந்து உருவாக்கி ஸ்டடி பண்ணி அந்த கம்ப்யூட்டர்லாம் டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி அவர் மேடைக்கு வரும்போது அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மூலமா ஒரு பேராகிராஃபாக அந்த கம்ப்யூட்டரை அதை வந்து படிக்க வைப்பார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எதுக்காக மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து தன்னோட உடல் செயல் இருந்தாலும் மூளையை வச்சே வந்து அவரால் இன்னும் நிறைய படிக்க முடியும். இந்த விண்வெளியை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ண முடியும். இந்த பிளாக் ஹோல், பிக் பேங் தியரி, இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி மக்களிடையே விழிப்புணர்வு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. இதையும் குறிப்பிட்டு பிளாக் ஹோல் பற்றி அவர் வந்து பல முக்கிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கினார். அதில் 2 முக்கியமான கண்டுபிடிப்புகளை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். 1960 தான் நம்ம பிரபஞ்சத்தில் பிளாக் ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தியரட்டிக்கலாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்க சொன்னது எப்படின்னா, அந்த பிளாக் ஹோலில் வந்து ரொம்ப அதிக ஈர்ப்பு விசை இருக்கும். அந்த பிளாக் ஹோலில் பக்கத்தில் ஈவெண்ட் ஹாரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதோட சுற்றுப்புறத்தை ஈவெண்ட் ஹாரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈவெண்ட் ஹாரிசன் இடத்துக்கு எந்த ஒரு துகள் போனாலும் அது வந்து அந்த பிளாக் ஹோலால் உள்வாங்கப்படும். அது ஒளி முதற்கொண்டு பிளாக் ஹோலால் உள்வாங்கப்படும். அங்கிருந்து வெளியில் எதுவுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 1970 ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொன்னார்னா, அது தவறு, எல்லாமே அந்த பிளாக் ஹோலால் உள்வாங்கப்படாது, பிளாக் ஹோல் இருந்தும் சில துகள்கள் வெளியில் வரும், அதாவது பிளாக் ஹோல் இருந்தும் சில கதிர்வீச்சுகள் வெளியில் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த கதிர்வீச்சுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கள ஆற்றல் கம்மியானதாக தான் இருக்கும். வேறு மாதிரி இதை சொல்லணும்னா, ஸ்பேஸ் அதாவது இந்த வெற்றிடம் அப்படின்னு விண்வெளியில் சொல்லுவாங்களா, அங்கே வந்து வெற்றிடம்னா அங்கே முற்றிலும் வெற்றிடமாக இருக்காது, அங்கேயும் வந்து துகள்கள் இருக்கும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, 2 துகள்கள் ஒன்றோடு ஒன்று பிசைந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் உருவாகியும் மறைந்தும் போய்கொண்டே இருக்கும். ஸ்பேஸில் வந்து அதாவது வெற்று இடத்திலும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துகள்கள் எல்லாம் தான் வந்து விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொன்னார்னா, அந்த பிளாக் ஹோலில் இருக்க அந்த ஈவெண்ட் ஹாரிசன் சொன்னாங்க, அந்த இடத்துல ஒரு விர்ச்சுவல் பார்ட்டிகல் உருவாச்சுன்னா அது வந்து 2 பார்ட்டிகளை ஒன்றொன்னா சேர்ந்துருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருனா, அதில் வந்து 2 ஒரு பார்ட்டிகள் வந்து பிளாக் ஹோல்னால உள்ளே இழுக்கப்படும், இன்னொரு பார்ட்டிகள் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஃபோர்ஸில் பிளாக் ஹோல் இருந்து வெளியில் வரும் அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த பார்ட்டிகள் இந்த பிளாக் ஹோல் இருந்து வெளியில் வரும்போது பிளாக் ஹோல் வந்து சில எனர்ஜியை அது அதாவது ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விர்ச்சுவல் பார்ட்டிகள் இந்த பிளாக் ஹோலோட ஈவெண்ட் ஹாரிசன் உருவாகும் போது அது வந்து பிளாக் ஹோலில் இருந்து கதிர்வீச்சுகளாக வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் இவரோட கூற்றாக இருந்துச்சு. இது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்புறம் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி வச்சும் பல மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வச்சும் இவர் நிரூபித்தார். இவர் நிரூபித்ததை பல விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹோல் வந்து வர ரேடியேஷனை ஸ்டீஃபன் ஹாக்கிங் கௌரவிக்கும் விதமாக ஹாக்கிங்ஸ் ரேடியேஷன் அப்படின்னு பெயரிட்டாங்க. ஆனால் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் வந்து ஒரு தியரியாக தான் இதுவரைக்கும் இருக்குது. இதை ப்ராக்டிக்கலாக நிரூபிக்கிற அளவு நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இல்லை. ஆனால் ஃபியூச்சரில் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கினாங்கன்னா இவரோட தியரியாக இருக்கிற இப்போ கண்டுபிடிப்பு கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக நிரூபிக்கப்படும். அதுக்கப்புறம் இவரோட 2 பிளாக் ஹோல் பற்றின கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக பிளாக் ஹோல் எப்படி உருவாகுது அப்படிங்கிற தியரியை பார்த்துட்டோம்னா, நட்சத்திரங்கள் தன்னோட ஆயுள் முடியும் போது அதோட அளவு போகிறது வெவ்வேறு விதமாக மாறும். அதுலேயே பெரிய நட்சத்திரங்கள் தன்னோட ஆயுள் முடியும் போது அது வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறும் அப்படிங்கிறது தான் அந்த தியரியாக இருக்குது. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, நம்ம பிரபஞ்சத்தில் சில பிளாக் ஹோல்ஸ் நட்சத்திரங்கள் அழிந்து போன காரணம்
காரணங்களால் உருவாகாத பிளாக் ஹோல்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. புரியமா சொல்லணும்னா பிரபஞ்சம் உருவாச்சு இல்லைங்களா, இந்த பிக் பேங் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த பிக் பேங் வந்து பிளாஸ்ட் ஆகி நம்மளோட பிரபஞ்சம் உருவாச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த சமயத்திலே சில பிளாக் ஹோல்ஸ் உருவாயிருக்கும் அப்படிங்கிறதையும் இவர் சொல்றாரு. ஸோ அந்த வகையான பிளாக் ஹோல்ஸ் பிரைமார்டியல் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னோட உடம்பு செயலிழந்தாலும் தன்னோட மூளை மட்டும் வைத்தும் தொழில்நுட்பத்தை வைத்தும் 76 வயது வரை தன்னோட ஆராய்ச்சிகளையும் தான் கற்றதை மற்றவங்களுக்கு பகிர்றதுலையும் பல மாணவர்களுக்கு ஆசிரியராகவும் இருந்திருக்கார். சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட அவரோட விடா தன்னம்பிக்கை காரணமா அவர் மேல பற்றும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. நமக்கு வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வந்தா இவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால சமாளிச்சு அதை எதிர்கொண்டு வாழ முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பா நமக்கு வரும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மறுபடியும் பார்க்குறேன். அனிதன் சிஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.